சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன அடி அடியே, அவ புருஷனை அவ இழுத்தா நான் ஏண்டி பேச போறேன். அவ புருஷனை இன்னொரு இழுத்துட்டாடி, அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடியாத்தி, இது என்ன புது கதையா இருக்கு? புது கதை இல்லடி, பழைய கதை தான். இந்த கூறுகெட்ட சனியனுக்கு இப்பதாண்டி தெரிஞ்சிருக்கு, ஐயோ என் புருஷனை பறிச்சுக்கிட்டாளேன்னு. இப்பதாண்டி கொய்யோ முறையோன்னு புலம்புறா. இப்ப புலம்பு என்னமா ஆகுறது? புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க தெரியல, வந்தவன் இழுத்து முடிஞ்சுகிட்டா. இது என்னடி கூத்தா இருக்கு? இப்படி அடி அடுத்த புருஷனுக்கு வள போடுவாங்க? ஏய், ஊர் உலகத்துல நடக்கிறதாண்டி. பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்காம என்னடி பண்ணும்? புருஷனை சொல்லி குத்தம் இல்லடி, முடிஞ்சு வச்சுக்க தெரியாம ஏமாளித்தனமா கோட்டை விட்டா பாரு, எவ்வளவு சொல்லணும். வீட்டு பக்கத்துல கடை போடுறேன்னு வந்தா, கடைசியில இவ வீட்டுக்காரனுக்கே வளைய போட்டா. சரி, அவனாச்சும் யோகியன் பார்த்தா, அவனும் யோகியன் கிடையாது. அவன் ஏற்கனவே மைனர், கோளாறு புடிச்சவன், வாய்ப்பு கிடைச்சா விடுவானா? பாஞ்சிட்டான். மணிக்கு வேலி போட்டு பாதுகாக்கிற மாதிரி புருஷனை வேலி போட்டு பாதுகாக்கணும் போல இருக்கேன். ஆமாண்டி, ஆக்கிரமிப்புன்னு வந்துச்சுன்னா மீட்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன வீடுதான் மெயின்டைன் பண்ண வசதியா இருக்கும். பெரிய வீடுனா ஒரே ஆளா கூட்டி பெருக்கி கிளீன் பண்ண முடியுமா? சின்ன வீடா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நெருப்பி பக்கத்துல வச்சுட்டு மனசு இருக்கு வாங்க வந்துட்டேனே. ஏற்கனவே அவரை திருச்சியில ஆட்ட போட்டு அழிச்சு மைனராச்சே, இவ்வளவு வேற இவரோட விட்டுட்டு வந்திருக்கேன். இவ வேற ஆதரவு கேட்டு வந்து நிக்கிறா. நாம வேற வீட்டுல எல்லாம் நேரம் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு வரணும். கூலாரி பேருமே, ஐயோ